ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போறோம்னா பென்டன் சீரிஸ்ல ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர்ல சாம் கேஸ்டன் ஒருத்தவங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆம்னியோஸோட ஃபியூச்சர்ல வந்து ஒரு கேரக்டர் மேரேஜ் பண்ணிப்பாங்களாம். அந்த கேரக்டர் யாருன்னு சொன்னே சத்தியமா எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு அப்படின்னு சொல்லலாம். எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு சத்தியமா. சத்தியமா என்னால் வந்து பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்குமே ஏற்றுக்கவே முடியல. பிகாஸ் நம்ம டெரிக் ஜேவோட தான் சொல்லியிருக்காரு ஃபியூச்சர் டைம்ல அப்படின்னு. பட் இருந்தாலும் ஏற்றுக்கவே முடியல. இது என்ன, இது எப்படி சாத்தியமே இல்லை அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஃபேன்ஸ் கெஸ் பண்ண கேரக்டர் கொடுத்துருக்கலாம், பட் பரவாயில்ல, அந்த கேரக்டர் கொடுக்காட்டியும் வேற ஒரு நல்ல கேரக்டரை கொடுத்துருக்கலாம். பட் இந்த கேரக்டர் கொடுத்துட்டாங்க. சரி, அந்த கேரக்டர் யாரு அப்படின்றத பார்த்தா இந்த விட நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன ஹாப்பி நியூஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னும் கொஞ்ச நாட்களிலேயே வந்து நம்ம சேனல் 3 வருஷம் கம்ப்ளீட் பண்ண போகுது. எஸ், நம்ம சேனல் ஆரம்பிச்சது பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாட்டிலேயே 3 வருஷமாக கம்ப்ளீட் ஆக போகுது. ஸோ 3 வருஷம் யூடியூப் சேனல் ரன் பண்ணுறது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். அதுக்கும் பழைய சேனல் டிலீட்டும் ஆகிடுச்சு. ஸோ அந்த சேனலை சேர்த்தா சொல்கிறேன் 3 வருஷம் அப்படின்றது. ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் சேனல் அதுதான் இல்லையா. ஸோ 2020 வந்து நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ண, 2020 ஸ்டார்டிங்கில். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2023 ஆகிடுச்சு. ஸோ 3 வருஷம் கம்ப்ளீட் ஆகி 4வது வருஷம் தொடங்க போகுது இன்னும் கொஞ்ச நாட்களில். இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான். நீங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நான் வந்திருக்க முடியாது. அந்த சேனல் 2022 ஜனவரி மாதம் வந்து டிலீட் ஆகிடுச்சு. ஸோ அதே ஜனவரி மாதம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேனலை கிரியேட் பண்ணேன். 2022 ஜனவரி 3ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இந்த சேனலை கிரியேட் பண்ணேன். ஈவன் 2022 ஜனவரி 1ஆம் தேதியை பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் சேனல் கிரியேட் பண்ணிட்டேன். அதாவது அந்த சேனல் இருக்கும் போது டெல்டாக்கும் தெரிஞ்சு அதே டைமில் கிரியேட் பண்ணேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இதுலேயுமே பார்த்தீங்கன்னா அதில் காப்பரேஷன் கொடுத்தாரு இல்லையா, அவரே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேனலுமே கொடுத்துட்டாரு. கருப்பாக நான் அந்த விடுமே டெல் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் 3 நாள் கழிச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா, சாரி 8 நாள் கழிச்சு தான் வந்தீங்கன்னா ஜனவரி 3ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடியோ போட்டிருந்தேன். அதுலேருந்து தான் பார்த்தீங்கன்னா சொல்லச்சே வீடியோ போட ஆரம்பித்தேன். சரி, மறுபடியும் ரன் பண்ணலாம் அப்படின்றது. இந்த சேனல் செகண்ட் சேனல் கிடையாது, அந்த சேனல் அப்படியே ரீக்ரியேட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். மற்றபடி கணக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 வருஷம்தான். செகண்ட் சேனல் இதெல்லாம் நம்ம ஆரியம் மல்டிவர்ஸ் தமிழ் இருக்கு இல்லையா, அதுதான் நம்மளுடைய செகண்ட் சேனல். ஈவன் அது ஆரம்பிச்சு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஓகே, எனவே ஆரம்ப காலகட்டத்தில் என்னை ஃபாலோ பண்ண எல்லா சப்ஸ்கிரைபருக்குமே என்னோட நன்றி. உங்கள் சப்ஸ்கிரைபர் சொல்கிறதோட என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னே சொல்லலாம். சரி, ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபியூச்சர் டைம்லாம் சொன்னேன் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக பென்டன் 1000 வந்தார் இல்லையா, அந்த டைம்ல தான் இருக்குன்னு நினைக்கிறேன். டெக்னிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு ஆல்டர்னேட்டிவ் டைம்ல, பென்னோட பிரைம் டைம்லன்னு கிடையாது. இது வரைக்கும் பென்டன் சீரிஸ்ல பென்னோட பிரைம் டைம்லலாம் காமிச்சது கிடையாது. பென் தான் ஃபியூச்சரை பார்த்துட்டாரு, அவ்வளோதான், அதுவும் மாறிடுச்சு. ஸோ ஆம்னியூஸில் வந்தது இல்லையா, அந்த பென்டன் 1000 வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் பென்டன் 1000 தான். இனிமே பென்டன் 1000 காமிக்க போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நியூ பென்டன் 1000 தான் காமிப்பாங்க. ஸோ அந்த டைம்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா சாம் கேஸ்டருக்கு இப்படிப்பட்ட ஒரு புருஷன் கிடச்சிருக்காரு. அதனால் யார் அப்படின்றது நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சாம் கேஸ்ட் பற்றி பார்த்தோம் அப்படின்னா, சாம் கேஸ்ட் ஆக்சுவலி ஒரு பெஸ்ட்டான ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். அல்டிமேட் ஏலியன் கிளாசிக் ஏலியன் ஃபோர்ஸில் ஒரு நல்ல கேரக்டர் தான் காமிச்சிருப்பாங்க. ஆம் நியூஸில் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மொக்க பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஆகணும். ஸோ ஃபேன்ஸ் எல்லாம் கெஸ்ட் பண்ணது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், மைக்கேல் மோர்னிங்ஸ்டார். ஸோ இவரை தான் சாம் கேஸ்டோட ஜோடியாக காமிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அண்ட் சாம் கேஸ்டரும் இவங்களுமே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஒரு ஓரளவுக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்காகவே இருந்திருப்பாங்க. சாம் கேஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா மைக்கேலை பார்த்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரெஸ் ஆகிடுவாங்க. ஸோ ரெண்டு பேருக்குமே பார்த்தீங்கன்னா லவ் இன்ட்ரெஸ்ட் ஏற்பட்டிருக்கும், ரெண்டு பேரும் சந்தோஷமாக தான் இருந்திருப்பாங்க. பட் மைக்கேல் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு தீய குணங்கள் அதிகம்னு சொல்லலாம். சாம் கேஸ்டரை விட மைக்கேலுக்கு தீய குணங்கள் கொஞ்சம் அதிகம் அப்படின்னே சொல்லலாம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட புத்தி அவர் காமிச்சார். அது மட்டும் இல்லாமல் குவென்னை தன்னோட குவென் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிடுவார். ஸோ இந்த வார்த்தை கேட்ட சாம் கேஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இதையுமே நொறுங்கி போயிடும் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மைக்கேல் மோர்னிங்ஸ்டாரை விரும்பினாங்க. பட் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள முழுமையாக விரும்பலை அப்படின்ற மாதிரி தெரிய வருது. அவங்க குவென்னு வந்து பார்த்தீங்கன்னா அவர் லைட்டாக அட்ராக்ட் பண்ணுற மாதிரி தெரிஞ்சுது. இதனால் சாம் கேஸ்டர் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கோவம் அடைஞ்சிடுறாங்க. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க துருத்தி விட்டுருவாங்க. லஜ்ஜிடமான விட்டு சாம் கேஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா மைக்கேல் மோர்னிங்ஸ்டாரை துருத்தி விட்டுருவாங்க. பட் துருத்தி விட்டதுக்கப்புறமும் கூட வந்து பார்த்தீங்கன்னா மைக்கேல் மோர்னிங்ஸ்டார் நினச்சி சாம் கேஸ்டர் அழுகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஒரு நல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொமான்டிக்காக கொண்டு போயிருப்பாங்க. ஸோ ஏமாத்திருப்பான். பட் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அவங்க நினச்சி வந்து ஃபீல் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஒரு நல்ல கப்பலாக தான் கொண்டு போயிருப்பாங்க. பட் இந்த கப்பலே வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் அவங்க கண்டினியூ கொடுத்துருக்கலாம். அதாவது மைக்கேல் திருந்துற மாதிரியும் அதுக்கப்புறம் லா சாம் கேஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்னிவர்ஸில் போனால் போட்டு அவரை மனுச்சி ஏற்றுக்கிற மாதிரி கொடுத்துருக்கலாம். கொடுத்துருந்தா ஓரளவுக்கு நல்லாவும் இருந்திருக்கும். ஸோ பென்டன் சீரிஸில் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக எந்த கப்பலுமே சரியாக கொண்டு போகல அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். சரியாக ஹேண்டில் பண்ணலை. ஸோ அல்டிமேட் எலிஃபோர்ஸ் வரைக்கும் பர்ஃபெக்ட் ஹேண்டில் பண்ணாங்க. ஆம்னிவர்ஸில் இந்த கப்பல்ஸை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து குழப்பி விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி ஆகணும். நம்ம கெவின் குவினை தவிர்த்து இந்த ரெண்டு கேரக்டர் இருக்காங்க இல்லையா, இந்த ஒரே ஒரு கப்பல் மட்டும் தான் பர்ஃபெக்டாக ஹேண்டில் பண்ணாங்க. இந்த கப்பலை தவிர்த்து மற்ற எல்லா கப்பலுமே வந்து பார்த்தீங்கன்னா கப்பலை கவுக்குற மாதிரி கப்பல்ஸை கவுத்து வச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஓரவே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஆகணும். அல்டிமேட்டில் வந்து சாம் கேஸ்டரும் மைக்கேல் மோர்னிங்ஸ்டாரும் ரெண்டு பேருக்குள்ள, சரி விடுங்க அதை பற்றி இதுக்கு நம்ம பேசிக்கிட்டு. ஏன்னா இந்த மாதிரி அயோக்கியத்தனமானங்கள் செய்வாங்கிற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு, அவங்கள பற்றி தெரியும் எங்களுக்கு. அதனால் முன்கூட்டியே தடுக்கிற முயற்சியில் தான் ஈடுபட்டோம். இருந்தாலும் கொஞ்சம் ஓவராக தான் போயிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா காமிச்சிட்டு திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் வந்து சாம் கேஸ்டருக்கு வேறு ஒருத்தன் தான் வந்து ஹஸ்பண்ட் அப்படின்னு காமிக்கிறது நியாயமே கிடையாது. சரி காமிக்கலாம், ஓகே போனால் போட்டு காமிச்சிடலாம்.
பட் ஒரு நல்ல கேரக்டர் காமிச்சிருக்கலாம். ஏன்னா சாம்காஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொடூரமான வில்லித்தனம் உடைய ஒரு கேரக்டர், ரொம்ப பயங்கரமான ஒரு கேரக்டர்னு சொல்லலாம். இவள் மைக்கேல் மார்னிங்ஸ்டாரே பார்த்தீங்கன்னா சாம்காஸ்டர் பார்த்து பயப்படுவார். அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் தான் சாம்காஸ்டர். பட் அவருக்கு வந்துன்னா ஃபியூச்சரில் ஹெபிள் ஆம்னியோஸில் காமிக்கப்பட்டிருப்பார்ல, ஹெபிள்ன்ற ஒரு கேரக்டர் ரொம்ப அப்பாவித்தனமான ஒரு கேரக்டர். அவர் தான் வந்து ஃபியூச்சரில் ஹஸ்பண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க டெரிக் ஜவாய்ட். ஹோம் நியூஸில் அந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா சாம்காஸ்டர் பார்த்து ஒரு க்ரஷ் ஃபீலிங் ஏற்பட்டிருக்கும். பட் அது ஓகே தான், ஏன்னா சாம்காஸ்டர் பார்க்க கொஞ்சம் ஓரளவுக்கு அழகாக தான் இருப்பாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த க்ரஷ் ஃபீலிங் ஏற்பட்டுலாம். அதுக்காக அவர் தான் ஃபியூச்சர் ஹஸ்பண்ட் சொல்கிறதுலாம் வந்து என்னங்க நியாயம் இதெல்லாம். ஏன்னா அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்பாவியான ஒரு கேரக்டர். பட் அவர் வந்து இந்த மாதிரி ஒரு வில்லிக்கு வந்து ஹஸ்பண்ட் சொல்கிறது எனக்கு புரியல. அது மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டு கேரக்டரையும் பக்கத்து பக்கத்தில் வச்சு பாருங்களேன், எங்கேயாவது ஒத்து போதாங்க, சத்தியமாக ஒத்து போல. ஒரு சுத்தமாக ஒரு சின்ன மேட்ச் கூட கிடையாது. இது எப்படி இவங்களை வந்து ஒரு நல்ல கப்பல் அப்படின்னு சொல்ல முடியும்னு எனக்கு சத்தியமாக தெரியல. அந்த லட்சணத்தை நீங்களே பாருங்க, வாங்க மாமி பாருங்க. எப்படி சாம்காஸ்டர் ஆக்சுவலி ரொம்ப அழகாக இருப்பாங்க, பட் அவங்களுக்கு வந்து இது வந்து இவங்க எப்படி இவங்கெல்லாம் வந்து என்ன எப்படி வாழ்வாங்கன்னு எனக்கு தெரியலையே. அது என்ன நியாயம்னு எனக்கு புரியல. ஐயோ நம்ம மைண்ட் அங்கே போகுது. எனக்கு சிரிப்பு சிரிப்பாக வருதுங்க இதெல்லாம் நினச்சேன். பட் இதில் ஒரே ஒரு நல்ல விஷயம் பார்த்தீங்கன்னா, இதை அவங்க ஸ்க்ரீனில் காமிக்கல. எந்த எபிசோடுமே இந்த ஒரு விஷயத்த காமிக்கவே இல்லை. அது வரைக்கும் உண்மையிலே ஒரு பெரிய சந்தோஷம்னு சொல்லலாம். ஸோ அவ்வளோதான் காய்ஸ். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினச்சிங்க? எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு புள்ளப்பூச்சிக்கும் ஒரு சூனியக்காரிக்கும் கல்யாணம் பண்ணுறது எப்படி இருக்கோ அந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. நீங்கள் நினச்சிங்கன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சத்தியமாக இந்த கப்புள் பிடிக்கவே பிடிக்கலன்னு சொல்லலாம். பேசாமல் வந்துன்னா மைக்கேல் மார்னிங்ஸ்டாரே மறுபடியும் கொடுக்கலாம், அப்படி இல்லையா போனால் போட்டோம் வேறு ஏதாவது நல்ல கேட்டை கொடுத்துருக்கலாம். பட் இவர் ஹபிள் வந்து பார்த்தீங்கன்னா சத்தியமாக சாம்காஸ்டருக்கு மேட்சே கிடையாது. ஸோ உங்களோட என்னன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, சாம்காஸ்டருக்கு எந்த ஒரு கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்ற கேரக்டராக இருக்க முடியும்? ஸோ இவ்வளோ வீடியோ பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.